எவரஸ்ட் மலையில் ஏறுவதற்காக தேர்வான முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி தமிழக அரசு உதவிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தமிழ் செல்வி. இவர் கடந்த மகளிர் தினத்தன்று திருப்பரம்பத்தூர் அருகே 155 அடி உயரமலை உச்சியிலிருந்து கண்களை கட்டி கொண்டு 58 வினாடியில் இறங்கி முதல் சாதனை படைத்தார். இதுபோன்று பல்வேறு சாதனைகளை படைத்த முத்தமிழ் செல்வி காஷ்மீர் லடாக் பகுதியில் உள்ள சுமார் 5500 அடி உயரம் கொண்ட மலை உச்சிக்கு தனி பெண்ணாக சென்று சாதனை படைத்துள்ளார். இதனால் அடுத்த மாதம் எவரஸ்ட் மலையில் ஏறுவதற்கு தகுதியை முத்தமிழ் செல்வி பெற்றுள்ளார். இதில் முதல் தமிழ் பெண்ணாக முத்தமிழ் செல்வி தகுதி பெற்றுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இமயமலையில் வந்து ஏறுறதுக்கான பயிற்சியை வந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வெற்றிக்கு காரணம் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ண அனைவரோட வெற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான வழி வேணும். அந்த வழி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க கிட்டேருந்து தான் கிடச்சிது. இது என்னோட வெற்றி கிடையாது, அவங்களோட வெற்றியை நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் எவரெஸ்ட் ஏறி தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்து சப்மிட் பண்ணி இந்த சாதனையை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு நானும் என்னோடய மாஸ்டரும் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து தமிழக அரசு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வழி அனுப்பணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு வரல சாரி. ஓகே, நான் வந்து என்னோடய பயிற்சி அப்போ 5500 மீட்டர் அளவு அடி ஏறி இந்த சாதனையை பண்ணியிருக்கேன். இந்த பயிற்சி வந்து எவரெஸ்டுக்கு செலக்ட் ஆகிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணது. இது வந்து அடுத்து செலக்ஷன் ஆயாச்சுங்கிறது கிடைச்சது சொல்லணும். என்னது எனக்கு வந்து இது வந்து நம்ம தமிழகத்துக்கே ஒரு சாதனையாக உருவாக்கணுன்றது என்னோட இது. தமிழகத்துக்கு வந்து ஒரு சாதனையை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வரலாறுன்றது நம்ம கல்ச்சரில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இமயமலைன்ற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் உருவாகவே இல்லை. அதை உருவாக்குவோம் அப்படின்னு பெண் அண்டு ஆண் சாதனை இரண்டு பேர்கள் சேர்ந்து செய்கிற சாதனையாக இதை உருவாக்கலாம்னு நினச்சிருக்கோம். இதுக்கு வந்து தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைத்து எங்களை அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.